பேசுறேன் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து லாக்கி சுடியாக பார்த்துருந்தோம் அந்த கிளாஸோடு இன்னைக்கு வந்து நம்ம நோட்ஸ் சில கொஸ்டின் ஆன்சர் வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்னா அந்த கொஸ்டின் வந்து பார்க்கலாம் வாங்க நம்ம டாபிக்ல போகலாம் பட்ச்பன் மேகக் அப்படியே மாமாக்கே கான் சாசி கியூ ஜாத்தா தா ஒரு பதிலு கோ பதிலு மாமா நதிலு மாமா ந கர் பதிலு காக்கா கியூ கே தா அதை வந்து என்ன கேட்குறாங்க இந்த கொஷனில் வந்து ஸோ சின்ன வயசில் வந்து லேக்கக் வந்து வென் வாஸ் சைல்டு சின்ன வயசில் இருக்கும்போது மாமாவோட ஊர் வந்து ஏன் இன்ட்ரெஸ்டாக போவார் பதிலுக்கு மாமாவை வந்து ஏன்னா வந்து அவங்க மாமா வந்து கிராமத்தில் இருக்கிறனால அவர் வந்து அவங்க மாமாவோட ஊரில் இருக்கிறதுனால பதிலு மாமா தான் கூப்பிடும் ஆனால் அவள் ஏன் பதிலு மாமா கூப்பிடாமல் பதிலு காக்கா கூப்பிட்டாருன்னு சொல்லி கேட்குறாங்க பஜ்பன்மே லேக்கக் அப்படியே மாமாக்கே கர் பஜ்ப்பண்ணா சின்ன வயசில் வந்து லேக்கக் வந்து தன்னோட மாமா வீட்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்டோட போவார் கி பதலூ நாமக மஹிமார் லாக்கி ரங்க விரங்கி பனாக்க தேத்தா ஏன்னா வந்து அங்கே இந்த சா இது லாக்கி கி சுடியா செய்கிறாரு பார்த்தீங்களா ஸோ இந்த தொழிலார் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க வந்து அது கலர்ஃபுல்லான இந்த வந்து லாக்கி சுடியாவோட கோலி கொடுக்குறவாரு ஓகே இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இவருக்கு வந்து அதனால தான் வந்து அவர் வந்து மாமாவோடய ஊருக்கு வந்து போகிறாரு ஏ கோலியாக உத்தினி இத்தினி சுந்தர்த்திக்கு கொய்ய பி வச்சா இசே இன்கே ஒரு அக்கர்ஷித் ஹூத் ஹூயே பினா நகி ராசக்தா தா அதாவது வந்து எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் இந்த இந்த கோலியை பார்த்துட்டு அவங்க அட்ராக்ஷன் ஆகிடுவாங்க ஸோ அட்ராக்ஷன் ஆகாமல் எந்த ஒரு குழந்தை இருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா ஆகர்ஷித்னா அட்ராக்ஷன் ரஹசக்தான்னு சொல்கிறாங்க ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் வந்து வஸ்து வினிமயம்னா என்னதுன்னு பார்க்க போகிறோம் வஸ்து வினிமக்காக வினிமைக்கு பிரச்சலத் பதவி கியாகே அதாவது வந்து வஸ்து விநியம் நம்ம வந்து வஸ் வஸ்துன்னா ஒரு திங்ஸ் கொடுத்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் பார்த்தீங்களா ஸோ ஒரு பொருளை கொடுத்துட்டு நம்ம வந்து அந்த பொருளுக்கு பதிலாக காசு வாங்காமல் இன்னொரு ஒரு பொருள் கொடுக்கும் ஸோ இதோட முறை முறையெல்லாம் என்னான்னு சொல்லி கேட்குறாங்க வஸ்து வினியம் அதாவது வஸ்துக்கா ஆதான் பிரதானம் அதாவது கிவன் டேக் வஸ்துவ ஆதான் பிரதானம் கொடுத்தல் வாங்குதல் இருக்குது பார்த்தீங்களா பஹலே லோக் வஸ்து தேக்க தூசரி வஸ்தூலேதேதே ஸோ ஃ்டெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு திங்ஸை கொடுத்துட்டு வஸ்தூன்னா திங்ஸு கொடுத்துட்டு தூஸ்ரே சே தூசரி வஸ்தூலேலே தூஸ்ரேனா வந்து மற்றவங்க கிட்டேருந்து இன்னொரு பொருளை வந்து வாங்குவாங்க ஜெய்சே பதில் லோகோன்னே பதில் லோகோ சே சுடியோக்கே பதிலே பைசை சாமான் லே லியாக கருதா தான் அதாவது பதிலு அந்த என்ன பண்ணுவாருனா வந்து சுடியாக கொடுத்து அதாவது வலியல் கொடுத்துட்டு அவர் காசை வாங்காமல் அதுக்கு பதிலாக தேவையான பொருட்கள் தான் வந்து வாங்குவார் எஹி வஸ்து விநியோகிக்கு பதவி இதுதான் வந்து வஸ்து விநியோகம் முறைன்னு சொல்கிறாங்க ஸோ மெத்தட் ஸோ புரிஞ்சுதா உங்களுக்கு ஸோ வஸ்து விநியம்னா அது பொருளை கொடுத்துட்டு பொருள் வாங்குறது தான் வந்து வஸ்து வினியம் ஸோ இந்த காலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து காசை கொடுத்து தான் அது பொருளை வாங்குறோம் சரிங்களா அது வந்து இந்த காலம் அது வந்து அந்த காலம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மிஷின் யூக்னே கித்னே ஹாத் கட் க காட் கைம் இது வந்து இம்பார்ட்டண்டான பாருங்க நான் எதெல்லாம் வந்து இங்கே இம்பார்ட்டன்ட் இருக்கும் எல்லாமே இம்பார்ட்டண்டான கொஸ்டின் சரிங்களா ஸோ இஸ் பங்குமே லேகக் நே கிஸ் வெதா கே அதாவது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இந்த மெஷின் யூக்னே மெஷின் வந்ததுனால எவ்வளோ ஹார்ட் ஹாத் கார்ட் தியகை ஹாத் கார்டியகைன்னு அவங்களுக்கு கை கட்டாயிடுச்சு அது கிடையாது அவங்களுக்கு வேலை இல்லாமல் போகணுன்னு நான் அர்த்தம் சரிங்களா இஸ் பங்குமே லேக்கே இந்த ப இந்த பேராகிராஃபில் வந்து இந்த லைனில் வந்து சாரி பேராகிராஃப் வந்து இந்த பங்க்தினா லைன் இந்த பங்கியில் வந்து லேக்கக்கு வந்து எந்த வேதனை பற்றி சொல்கிறாரு எந்த பெயினை பற்றி அவர் சொல்கிறாரு என்ன பாயிண்ட் பண்ணுறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க மெஷின் யூகினே கித்னகி ஹாத் கார்டியகை ஸோ மிஷின் வந்ததுனால நிறைய பேருக்கு என்ன ஆச்சு வேலை இல்லாமல் போயிடுச்சு எஸ் பங்கே மத்தியம்ஸ் மதியம்சே லேக்க கேனா சாத்தாஹேகி இந்த பங்க்தி மூலியமாக அதாவது இந்த லைன் மூலியமாக வந்து லேக்கக் வந்து என்ன சொல்ல விரும்புகிறாருனா ஹாட்ஸே கீ ஜானே வாலே உத்தியோகம் தந்தே மிஷினோ துவாரா கீ ஜானே லகே அதாவது வந்து நம்மளோட கையை மூலியமாக அது வேலை இல்லாமல் போயிடுச்சு வந்து நம்ம கை வச்சுருப்பாங்க பார்த்திங்களா வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த கத்தி இதெல்லாம் வந்து சாணம் பிடிக்கிறதுக்காக வருவாங்க இப்போ வந்து ரெடிமேடாக கத்தி நல்லா ஷார்ப்பான கத்தி வந்து கடையிலே விற்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம் அது இரும்பு கத்தியில் அந்த காலத்தில் இரும்பு கத்திலாம் வாங்காமல் வேறு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கத்திலாம் வாங்க ஆரம்பித்தோம் அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த சாணம் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் அதுவும் வந்து அவங்களோட கைத்தொழில் அதுவும் அவங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுச்சு உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா நம்ம சின்ன வயசு இருக்கும் போது இப்போது ட்வெண்ட்டிஸ் கிட்ஸ்லாம் தெரியல எனக்கு நைன்டீன்ஸ் கிட்ஸு நைன்டீஸ் கிட்ஸ் வந்து நம்ம வந்து வீட்டில் பிளாஸ்டிக் குணம்லாம் வச்சுருப்போம் எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது அந்த பிளாஸ்டிக் குடம் தவளை இதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஓட்டையாகிடுச்சுன்னா அது வந்து பிளாஸ்டிக் வந்து பிளாஸ்டிக்கில் அந்த டேப் மாதிரி ஒட்டி கொடுப்பாங்க அந்த மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த தவலையெல்லாம் வந்து ஈனம் நம் சம்திங் தே வில் டூ ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பண்ணுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட கைத்தொழில் இப்போல்லாம் மிஷின் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இப்போல்லாம் மிஷின் வந்ததுக்கப்புறம் இப்போல்லாம் கேன் வாட்டர் பார்த்தீங்களா வீடு வீடாக கேன் வாட்டர் இப்போ யாருமே வந்து தவலையே வாங்குறது குடமும் வாங்குறது இல்லை வச்சு ஒரே ஒரு குடம் தான் வச்சுருப்போம் அதுவும் போய் சமைக்க தண்ணி ஏதாவது வேணும் வேணும் ஆனால் குடிக்கிறதுக்கு எல்லாமே இப்போ என்ன ஆகிடுச்சு கேன் வாட்டராக மாறிடுச்சு சரிங்களா ஸோ இதனால் வந்து என்ன ஆகிடுச்சு அவங்களோட கை தொழிலில் வந்து போயிடுச்சு அப்போ கை தொழில் அவங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிடுவாங்க அவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் போயிடும் ஸோ வேலை இல்லன்னா ப அவங்களோட பரம்பரை தொழிலும் இது வந்து விடுற மாதிரியே இருக்கும் வேலை இல்லாமையும் போகும் ஸோ இவ்வளோ காரங்கள் இருக்குதுங்க கை வந்து விட்டுட்டு போச்சுன்னா அதுதான் இதில் வந்து சொல்ல வராங்க ஸோ இஸ் कहना चाहते हैं कि हाथ से किए जाने ஜானே उद्योग உத்தியோக मशीनों மிஷினோ किए जाने लगे கை மூலிமா நம்ம பண்ணுறது என்ன ஆகிடுச்சு இப்போ மிஷின் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுச்சு ஏசேமே ஹாட்ஸே காம் கர்னி வாழை லோக் யா தோ பேரோஸ்கார் போகையும் ஸோ ஏசைமே இதனால் என்ன ஆகிடுச்சி கையில் சே கை தொழில் இருக்கிறவங்கலாம் வந்து என்ன ஆகிட்டாங்க எல்லாம் மிஷின் வந்ததுனால அவங்க வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆகிட்டாங்க யா ஃபுர் அப்படி பைத்திக் புருசோக்கோ காரியம்கோ சொக்க தூசரே காரியத்திலேயே மஜ்பூர் போகையும் அதாவது வந்து தன்னுடைய தொழில் அப்பா அம்மாவோட முன்னோர்கள் தொழிலை வந்து நம்ம எதுவும் செஞ்சுட்டே இருந்தது என்ன ஆகிடுச்சு இப்போ செய்யாமல் நம்ம வந்து தூசி வேறு ஒரு ஹெல்ப்லெஸ் ஆகிட்டோம் நம்மளை வந்து அந்த தொழிலே செய்யும் ஏன்னா அது வருமானம் இல்லை இப்போ அது செஞ்சாலும் யாருங்க வீட்டில் யார் எத்தனை வீட்டில் பாசம் இது பண்ணுவாங்க குடம் ஓட்டுவாங்க கிடையாது ஸோ அதனால் வந்து இங்கே என்ன ஆகிடுச்சுன்னா வந்து வேறு ஒரு வேலை வந்து ஆயிடுச்சு இதுதான் வந்து ரொம்ப கவலையோட கஷ்டத்தோடு வந்து லேக்க வந்து சொல்கிறாரு இட் மா ப இஸ் பாட்மே மேபி இந்த பாட்லேயும் இந்த லெசன்லேயும் ஜப் லேக்கோ ஏ பத்தி லேக்கம் வந்து இது தெரிய வருது பதிலுக்கு ஹாத் பண்ணே வாலி லா கிச்சுக்கு ஸ்தான் மஷினோசே பண்ணே வாலி காட்சி சுடியாசே செ அதாவது வந்து பதிலு காக்கா வந்து என்ன பண்ணுவாரு பதிலு காக்கா வந்து காட்ச்கி சுடி லாக்கி சுடியா செய்வாரு இப்ப அந்த லாக்கி சுடியாக்கு பார்த்தீங்கன்னா லாக்கி சுடி ஸ்டாப் எதனால ஸ்டாப் ஆயிடுச்சு இப்ப வந்து லாக்கி சுடி அவர் வந்து மெஷின்ல அவர் வந்து கையில செய்யற தொழில் சரிங்களா அது நல்லாவும் இருக்கும் காஸ்ட்லியாவும் இருக்கும் ஆனா மெஷின்ல நீங்க பாத்தீங்கன்னா வந்து நல்லாவும் இருக்கும் பிளஸ் விலை வந்து சீப்பா இருக்கும் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க சீப்பா இருக்குது போவாங்களா இல்லை காஸ்ட்லியா இருக்குது அஃப்கோர்ஸ் எல்லாமே வந்து எல்லாரும் வந்து எங்கே சீப்பாக கிடைக்குதோ அங்கே தான் போவாங்க ஏன்னா வந்து மிஷின் வந்து அடுத்த டைமில் வந்து நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால அது வந்து சீப்பாக கொடுக்குறாங்க கரெக்டுங்களா அதுதான் சொல்கிறாங்க அதனால வந்து இந்த கதையில் வந்து லேக்கருக்கு வந்து ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்குது மிஷின் யூ எல்லாரும் வந்து தன்னோட தை கைத்தொழிலை வந்து விட்டுடுறாங்க சொல்லி வந்து ஏன்னா அந்த கைத்தொழிலுக்கு இடம் எது எதோ எதோ ஆக்குப்பை பண்ணிடுச்சு அந்த இடத்த வந்து மிஷின் வந்து ஆக்குப்பை அடாப்ட் பண்ணிக்கிச்சுன்றாங்க பதிலு கே மண்மே ஏசி லேகக்ஷி சிபிநாத் சகி அதாவது வந்து பதிலுக்காக்கோட மனசில் என்ன ஒரு அந்த கவலை இருந்ததோ அது வந்து லேக்க மூலியம் வந்து ஹைட் பண்ண முடியலன்னு சொல்லி சொல்கிறாங்க மெஷின் மெஷினி காஞ்ச கே சுனியோ का பட் ஜானே அதாவது வந்து மெஷின் மூலியமாக காஞ்ச் அந்த வளையல் கண்ணாடி வலியலோட கண்ணாடி கண்ணாடி இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனதுனால லாக்கி சுடியாக அப்போய் ந கரிதாதான் லாக்கி சுடியா வந்து யாருமே வந்து வாங்குறதில்லை இசி காரண் உஸ்கா சு சுடியும் காம் பந்து ஹோகையே இதனால் வந்து அவரோட கை தொழில் சுடி சுடியா வந்து பண்ண சுடியா அதாவது கைத்தொழில் அவர் என்ன பண்ணுவார் வலையில் செய்கிற வேலை இது வந்து அவருக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு ஏ தி வெதூகே லேக்கை சாம் சமக்ஷிப் சமக்ஷனா அவர் முன்னாடி சரிங்களா சிப்னா சக்கா அவர் முன்னாடி வந்து ஹைட் பண்ண முடியல ஐயோ நம்மளுக்கு ஏன்னா வந்து பதிலுக்காக ஒரு கைத்தொழில் வந்து ஸ்டாப் ஆனதுனால அவர் ரொம்ப உடம்ப முடியாமல் ஆகிட்டார் அதே வந்து திங்க் பண்ணி திங்க் பண்ணிட்டு நம்மளோட ஜெனரேஷன் பூர்வகாலத்தோட தொழிலை வந்து நம்ம விடுறோம் சொல்லிவிட்டு அவருக்கு உடம்புடையாம காரணம் கூட இதுதான் தான் சீக்கிரமாக உடம்புடாமல் காரணம் ஆனது கூட இதுதான் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷன் இருக்குது பாருங்கள் மிஷின் யுக்ஸே பதிலுக்கே ஜீவன்மே கே பதிலாக மிஷின் யுகத்தில் இருந்து பதிலுவோட லைஃப்பில் வந்து என்ன மாற்றங்கள் வந்ததுன்னு கேட்குறாங்க பதிலு கே பதிலு ஏக் மணிஹார் அதாவது சுடியா பனானே வாலா தா ஸோ பதிலு வந்து யார் ஒரு அவர் வந்து ஒரு வலையல் சேருவர் உஸ்கி பனாயி லாக் கி ரங்கு பிரங்கி சுடியா இத்தனி பிரசித்திக்கு அதாவது அவர் செஞ்ச அவர் அவர் மூலியமாக செஞ்ச இந்த லாக்கி ரங்கு வீரங்குன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஃபுல்லான சுடியான் இவ்வளோ ஃபேமஸாக இருந்தது தான் உஸ்கே கவும்கே சாத் சாத் அவங்க கிராமத்தோட ஆளுங்க இல்லாமல் தூசரே கவுன்ஸீஸ்ரீயா அந்த தவிர அவங்க பக்கத்து கிராமத்தில் வந்து கூட வந்துட்டு அந்த சுடியான்னா வாங்குறதுக்கு வருவாங்க ஏன்னா அவ்வளோ ஃபேமஸாக தான் லாக்கிக்கு சுடியான் அச்சானக் சடனா மிஷின் யூக் ஆனேசி மிஷின் பர் காஞ்சு சுடியா அதிக விக்னி இல்லை சடனா வந்து என்ன ஆயிடுச்சு மிஷின் வந்ததுனால மிஷின் மூலயமா வந்து என்ன ஆயிடுச்சு காஞ்சிக்கு சுடியா வந்து நிறைய சேல்ஸ் பண்ணியனா வந்து சேலிங் பண்றது நிறைய வந்து சேல்ஸ் பண்ற ஆனதாயிடுச்சு பதிலூக்கி சுடியா சாப்பிட் பந்துக்காது அதாவது அப்புறம் என்ன ஆச்சுன்னா பதிலோட வளையல் வந்து யாருமே வந்து வாங்குறதுக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் ஏசா ஹூனேப்பர்

வதீத் ரேஹனியிலாக ஸோ எப்பயுமே வந்து பதிலுக்கா உட்காந்து சிரிச்சுட்டு முகமாக இருக்கிறவர் வந்து இப்போ வந்து என்ன ஆயிடுச்சின்னா வந்து அவர் வந்து ரொம்ப கவலையாக ஆக ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்